அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஃப் இயர்லி எக்ஸாம் ஒரு ரிவைஸ்டு டைம் டேபிள் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நமக்கு வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் வந்து ஏழாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. மழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு வந்து வேறு டேட்டில் வைப்போம் அப்படிங்கிறதுனால காமனாக எல்லாத்துக்கும் 11ஆம் தேதி வந்து வைக்கிறதா சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்போது இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேலும் 2 நாட்கள் வந்து தள்ளி வச்சு 13ஆம் தேதியிலேருந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா நியூ டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். நமக்கு வந்து நாளைக்கு வந்து மேக்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கிறதா இருந்துச்சு 11th & 12th. ஆனால் தற்போதைக்கு வந்து எக்ஸாம்ஸ் எல்லாமே மாற்றி கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதில் ஃபஸ்ட்டு 12th ஸ்டாண்டர்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன டைம் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 13ஆம் தேதி வந்து நமக்கு எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 13ஆம் தேதி லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 14ஆம் தேதி இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி லாங்குவேஜ் எல்லாத்துக்கும் தமிழ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால் 13ஆம் தேதி நமக்கு வந்து தமிழ், 14ஆம் தேதி வந்து இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பயோ கெமிஸ்ட்ரி, அட்வான்ஸ் தமிழ், ஹோம் சயின்ஸு, கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. நர்சிங், வொக்கேஷனல் இதெல்லாமே. அதுக்கடுத்து 16, 17 சாட்டர்டே சண்டே வந்து எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. 18ஆம் தேதி வந்து மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸும், பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சுவாலஜி, ஆர்ட்ஸ் இந்த குரூப்புக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா காமர்ஸ், மைக்ரோ பயாலஜி, நியூட்ரிஷன், டயட்டிக்ஸ், டெக்ஸ்டைல் டிசைனிங் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்டு, அக்ரிகல்ச்சர் அண்ட் நர்சிங் இதெல்லாமே. அதுக்கடுத்து 19ஆம் தேதி வந்து எக்ஸாம்ஸில் 20ஆம் தேதி எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. 20ஆம் தேதி ஃபிசிக்ஸ் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க அண்டு எக்கனாமிக்ஸ் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 21ஆம் தேதி கெமிஸ்ட்ரி எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முன்ன வந்து ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் வந்து ஒரு 2 நாள் 1 நாள் வந்து ஸ்டடி ஹாலிடேஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல, ஸ்டடி இதெல்லாமே கொடுக்கல, கண்டினியூ எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அக்கௌண்டன்சி, கெமிஸ்ட்ரி 21ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. ஜியாகிரஃபி அதுக்கடுத்து 22ஆம் தேதி லாஸ்ட் டைம் நடந்த போகிறது தான். இதுக்கு வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து லீவ் எதுவுமே கிடையாது. பயாலஜி, பாட்டனி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ் மேக்ஸு, பேசிக், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாமே எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பயாலஜியும், பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாட்டனியும் நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். அதுக்கடுத்து +1க்கு வந்து டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து 13ஆம் தேதி வந்து லாங்குவேஜ், அதே போல் தான் 14ஆம் தேதி வந்து இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. 15 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 16, 17 சாட்டர்டே சண்டே வந்து எக்ஸாம்ஸ் கிடையாது. 18 வந்து மேக்ஸு, சுவாலஜி, காமர்ஸு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 20ஆம் தேதி ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. 21 கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி கொடுத்துருக்காங்க. 22ஆம் தேதி பயாலஜி, பாட்டனி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ் மேக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. 11th என்னவோ அதே தான், 12th சேம் டேட்டில் தான் நடக்குது. ஆனால் எக்ஸாம் டைமிங் மட்டும் நமக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும். 11th வந்து மார்னிங் 9:30 ஈவினிங், 12:40 வரைக்கும், 12th வந்து ஈவினிங்கில் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 1:15 4:30 வரைக்கும். அதுக்கடுத்து 6th to 10th பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். 13ஆம் தேதியிலேருந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது. 6ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் லாங்குவேஜ் தான் எல்லாத்துக்குமே தமிழ். அதுக்கடுத்து 14ஆம் தேதியிலேருந்து ஆப்ஷனல் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. 15 வந்து எல்லாத்துக்குமே இங்கிலீஷு. 16, 17 எக்ஸாம்ஸ் இல்லை, 18 வந்து மேக்ஸு, 19 எக்ஸாம்ஸ் இல்லை, 20 வந்து சயின்ஸ் கொடுத்துருக்காங்க, 21 வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் எல்லாத்துக்குமே, அதுக்கடுத்து 22 சோசியல் சயின்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டைம் மட்டும் சேஞ்சஸ் ஆகுது. 9th to 10th வந்து ஆஃப்டர்நூனும், 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மார்னிங் கொடுத்துருக்காங்க. மார்னிங் டைம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 10:00 to 12:00 வரைக்கும், அதே 8th பார்த்திங்கன்னா 12:30 வரைக்கும், 9th பார்த்திங்கன்னா 9th to 10th 2:00 to 4:30 வரைக்கும், சரிங்களா. இந்த டைம் டேபிள் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். நம்ம சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம ஆஃப்ஃபைல் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான முக்கியமான கொஷின்ஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். 9th, 8th, 10th, 11th, 12th உங்களுக்கு எல்லாமே அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.